அஸ்மத் குருபியோ நம திருவேக்கா திவ்ய தேசத்தை அனுபவிச்சுருக்கோம் ஸ்தலச்சரித்திரம் பார்த்தோம் இதில் திருமஹிஷை ஆழ்வாரால் ஏற்றம் பெற்ற பெருமையும் இந்த திருவேக்கா எம்பெருமானுக்கு உண்டு என்று இந்த ஸ்தலச்சரித்திரம் சொல்கிறது எதோத்தக்காரி பெருமாள் திருமஹிஷை ஆழ்வாரின் ஷீடர் கணிக்கண்ணன் அருட்கவிதைகள் இயக்கும் ஆற்றல் பெற்று அந்த ஊரில் எம்பெருமானுக்கு பணி செய்யும் ஒரு மூதாட்டி விரும்பிய வண்ணம் தடையில்லாமல் திருப்பணி செய்ய விரும்பிய அவள் விருப்பத்தை நிறைவேற்றும் முறையில் எம்பெருமானை பாடி அவளுக்கு இளமையை வாங்கி கொடுத்தார் கணிக்கண்ணன் இதை அறிந்த பல்லவ வேந்தன் தனக்கும் இளமை கிடைக்கும் முறையில் கவிப்பாட கணிக்கண்ணனை வேண்டிய போது கணிக்கண்ணன் அதற்கு இணங்கவில்லை மன்னன் கணிக்கண்ணனை நாடு கடத்துகிறான் அதனை அறிந்த திருமஹிஷை ஆழ்வார் தன்னுடைய சீடனை நாடு கடத்தின கடத்தினதால் எம்பெருமானை நோக்கி கணிக்கண்ணன் போகின்றான் காமருவு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டா துணிவுடைய சென்னா புலவனும் போகின்றேன் நீயும் உன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்ற அன்பினால் ஆணையிட இந்த ஸ்தலப் பெருமாளும் சொன்ன வண்ணம் பாம்பு படுக்கையை சுருட்டி கொண்டு ஆழ்வாருக்கு பின்னே நடந்து புறப்பட்டு விடுகின்றான் அவ்வாறு அவர்கள் சென்று ஓர் இரவில் தங்கிய இருப்பிடம் ஓர் இரவு இருக்கை என்று பெயர் பெற்று இன்றும் ஓரிக்கை என்று வழங்கப்பெற்று வருகிறது பிழையுணர்ந்த மன்னன் நாடே வெறிச்சென்று போய்விட்டதால் இருளாகிவிட்டதால் பெருமானை தேடிச் சென்று வழிமறித்து பிழை பொறுத்து திரும்புமாறு வேண்டினார் ஆழ்வாரும் கணிக்கண்ணன் போக்கொழிந்தான் காமரு பூக்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டும் துணி உடைய சென்னா புலவனும் போக்கொழிந்தேன் நீயும் முந்தன் பைன்னாக பாய் விரித்துக்கொள் என்று அருளிச்செய்ய செய்ய எம்பெருமான் மீண்டும் இந்த ஸ்தலத்தை அடைந்து கிடந்த கோலத்தில் விளங்கத் தொடங்கினான் அதனால்தான் இந்த இடத்துல இந்த திவ்ய தேசத்தில் மாறி சயனை சென்றிருப்பார் யூஸ்வலி லெஃப்டு ரைட்னா இருப்பார் லெஃப்ட்டு தலையிலையும் தலை வச்சுண்டு ரைட்டில் கால் வச்சு இதில் வந்து திரும்பி போனதுனால மாறி ரைட்டில் தலையும் லெஃப்டில் காலும் இருக்கும் இதனை பழமறைகள் முறையிட பைந்தமிழ் பின் சென்ற பச்சை கொண்டலே என்ற ஆன்மீக உலகம் போற்றுகிறது திருமங்கை ஆழ்வாரும் இந்த பெருமாளை கச்சி கிடந்த ஓன் கிடந்தவன் ஊர் என்ற பெரிய திருமொழியில் ரெண்டாம் பத்து ஆறாம் பதிகம் அஞ்சாவது பாசுரத்தில் சொல்கிறார் சிறிய திருமடல் என்ற பிரபந்தத்தில் வெள்ளறையே வெக்காவே என்கிறார் இதற்கு விளக்கமருளிய ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை ஆஸ்ரிதன் அடியவன் போ என்ன படுக்கையை சுருட்டிக்கொண்டு அவன் பின்னே போய் கிட என்ன கார்கடை தலை மாடாக கிடந்தான் என்றார் பெரியவாச்சான் பிள்ளை திருநெடுந்தாண்டகம் என்ற பிரபந்தத்தில் திருமங்கையாழ்வார் இந்த ஊரை அழகிய துறைகளுடன் கூடிய நீர் நிறைந்த திருவெக்கா என்ற பொருளில் ஒன் துறை வெக்கா என்கிறார் இதற்கு விளக்கமளுகிய பரமகாருணிகர் ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை ஆழ்வார் திருமஹிசை பிரான் இழிந்து தீர்த்தமாடின துறை ஆகையாலே அழகிய துறை என்று ஆழ்வார் நயமாக கூறுகிறார் என்று அனுபவிக்கிறார் தன்னை சரணமடைந்தோரின் கட்டளையைச் செய்பவன் இவன் என்பாராய் சரணமுபகதானாம் சோயம் ஆதேசகாரி வேகாது வேகாசேது ஸ்தோத்திரத்தில் வேதாந்த தேசிகன் தன்னை ஆண்டியவர்களுக்கு அடங்கி நடப்பவன் என்ற பொருளில் ஸ்ரிதஜன பரதந்திரம் சேஷபோகேசயனம் என்று சுவாமி தேசிகன் போற்றியுள்ளமை இங்கே அனுபவிக்கத்தக்கது எம்பெருமான் இவ்வாறு சொன்ன வண்ணம் செய்த வரலாற்றை ஆதால போகிசயனம் நித்ராம் அன்வர்த்தமஸ்ய ததபூத் அபிமானமேதத் வேதத் என்று திவ்யசூரிய சரித்தமும் சொல்கிறது மணவாள மாமுனிகள் இங்கு ஓராண்டு காலம் எழுந்தருளி பகவத் விஷய காலட்சேபம் செய்து அதன் அடையாளமாக மாமுனிகள் ஞானமுத்திரையுடன் எழுந்தருளியுள்ளார் பொய்யை ஆழ்வார் முதல் திருவந்தாதில் எழுபத்தேழாவது பாசுரத்தில் வெங்கடமும் விண்ணகரும் வெக்காவும் அக்காத பூங்கிடங்கின் நீள் கோவல் பொன்னகரும் நான் கிடத்தும் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தானே என்றால் கெடுமாம் இடர் என்கிறார் எழுபத்தேழாவது பாசுரத்தில் முதல் திருவந்தாதி திருவேங்கடம் வைகுந்தபதி திருவெக்கா திருக்கோவலூர் ஆகிய நான்கு இடங்களிலும் முறையாக நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் எம்பெருமான் விளங்கினான் என்றால் நம் பிறவித் துன்பங்கள் போகும் என்று அனுபவிக்கிறார் பொய்யாழ்வார் பேயாழ்வாரும் பொறுப்பிடையே நின்றும் புனல் குளித்தும் ஐந்து நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா விருப்புடைய வெக்காவே சேர்ந்தானை மெய்மலர் தூய் கை தொழுதால் அக்காவே தீவினைகள் ஆய்ந்து இவர் இருபத்தாறாவது பாசுரம் முப்பத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு எழுபத்தாறு பேயாழ்வார் மூன்றாம் திருவந்தாதிர பாடியிருந்தார் இந்த பாசுரம் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் நீங்கள் மலைகளின் இடையில் நின்றும் புனித நீரில் மூழ்கியும் ஐந்து வகையான நெருப்பின் இடையில் நின்றும் வீணாக உடலை வருத்தி தவம் செய்ய வேண்டாம் தான் விரும்பிய திருவெக்கா என்ற திவ்யதேசத்தை சேர்ந்தவனாகிய எம்பெருமானை தூய்மையான உண்மை உள்ளத்தோடு மலர்களை தூவி கரம் குவித்து வணங்கினால் நாம் செய்த தீவினை பயன் நம்மை வந்து அடையான் வாய் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபிழையும் போதருவான் நின்றனமும் தீயினில் தூசாகும் திருச்சந்த விரத்தம் பாசுரங்கள் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இதுவும் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம் திருச்சந்த விரத்தமே அழகு அதில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலில் நின்றதெந்தை ஊரகத்து பாடகத்து அன்று கிடந்த கிடந்ததென்மில்லாத முன்னலாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் நெஞ்சுளே என் தலைவனான பெருமான் திரு ஊரகம் என்ற திவ்ய நின்று அருளியதும் திருப்பாடகம் என்ற திவ்ய தேசத்தில் அமர்ந்து அருளியதும் எம்பெருமானிடம் அடியேன் ஈடுபாடு கொள்ளாத அந்த காலத்திலாகும் திருவெக்கா என்னும் திவ்ய தேசத்தில் கிடந்து அருளியதும் இவ்வாறு விரும்பி இசையாத காலத்திலேதான் தான் அக்காலத்தில் அடியேன் மெய்யறிவைப் பெறாமையால் பிறந்தும் பிறவாதவன் போலவே இருந்தேன் அன்று நான் பிறந்திலேன் ஆனால் இன்று உண்மை அறிவினை பெற்ற பிறகு பிறந்து விட்டேன் பிறந்த பின் மறந்திலேன் அப்பெருமானை மறக்கவில்லை விட முடியாத ஈடுபாடு அடியேனிடம் ஏற்பட்ட பின்பு தற்போது அப்பெருமான் நிற்றல் இருத்தல் கிடத்தல் ஆகிய மூன்று செயல்களும் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என் நெஞ்சின் உள்ளேயே செய்கிறான் என்று ரொம்ப அழகாக அனுபவிக்கிறான் திருவிருத்தப் பாசுரமும் நானிலம் வாய்க்கொண்டு நல்தீர் அறமென்று கோது கொண்ட வேனில் அம் செல்வன் சுவைத்து உமிழ் பாலை கடந்த பொன்னே காய் நிலம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவது அப்பூம் தேன் இளம் சோலை அப்பாலது எப்பாலைக்கும் சேமத்ததே திருவிருத்தம் இருபத்தி ஆறாவது பாசுரம் தன்னோடு தலைவியை உடனழைத்துச் செல்லும் தலைவன் இடைவழியில் தன் ஊரை தலைவிக்கு காட்டுகிறான் குறிஞ்சி முதலிய நான்கு நிலங்களையும் தன் வாயில் போட்டுக்கொண்டு நீர் நீர்ப்பசை போகும்படி நாவினால் மென்று சுவையற்ற பகுதி இதுவே என்று அறிந்து கொண்டு கதிரவன் சுவைத்து பார்த்து நீக்கிய பாலை நிலத்தை கடந்து வந்த பொன் போன்றவளே தேவர்களும் தமது கால் நிலத்தில் படுமாறு இந்த உலகம் வந்து வழிபடும் கண்ணபிரானின் திவ்ய தேசமான திருவெக்கா அருகில் உள்ளது மலரும் தேனும் நிறைந்த சோலையும் பக்கத்தில் உள்ளது நமது எல்லா துன்பங்களையும் நீக்கி இன்பம் தரும் இடம் இதுவே ரொம்ப அழகான பாசுரம் திருமங்கையாழ்வாரும் கூந்தலார் மகிழ் கோவலனாய் வெண்ணை மாந்து அழுந்தையில் கண்டு மகிழ்ந்து போய் பாந்தல் வேழியில் பள்ளி விரும்பிய வேந்தனை சென்று காண்டும் வெக்காவுளே பெண்கள் விரும்பும் இடைக்குலச் செல்வனாய் வெண்ணை உண்டு வாழும் எம்பெருமானை திரு அழுந்தூர் என்னும் திவ்யதேசத்தில் முன்பு கண்டு வழிபட்டு மகிழ்ந்து இன்று போய் ஆதிசேஷனாகிய படுக்கையில் உறங்குவதை விரும்பிய எம்பெருமானை திருவெக்கா என்ற திவ்யதேசத்தில் சென்று வழிபடக் காண்போம் என்று ரொம்ப மங்களாசாசனம் செய்து அனுபவிக்கிறார் அடியேன் அஸ்மத் குருப்பியோ நம தன்யோஷ்மி